நம்பர் டுவெல் டென் கார்ட்ஸ் நம்பர்டு 1 to 10 மொத்தமாக 10 கார்ட்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு கார்ட்லேயும் 1 to 10 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதியிருக்கோம். ஒவ்வொரு கார்ட்லையும் ஒவ்வொரு நம்பர் ஆர் பிளேஸ் இன் ஏ பாக்ஸ். அந்த நம்பர் எழுதின கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டாச்சு. டோட்டலாக 10 கார்ட்ஸ். அந்த 10 கார்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு கார்ட்லேயும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இண்டிவிஜுவல் எழுதி பாக்ஸ்க்குள்ளே போட்டேன். மிக்ஸ்டப் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சஃபில் பண்ணிட்டு த்ரோலி and then one card is drawn random. Random ஒரு கார்டை நான் சூஸ் பண்ணுறேன். இஃப் இட் இஸ் நோன் தட் த நம்பர் ஆன் தி ட்ரான் கார்டு இஸ் மோர் தென் 4. நான் எடுக்கிற கார்டில் இருக்கிற நம்பர் என்னவாக இருக்கணும்? மோர் தென் 4. அங்கே கிரேட்டர் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு சொன்னாங்க. இங்கே மோர் தென் 4னா 4 விட பெரிய நம்பராக தான் எனக்கு இருக்கணும். நான் எடுக்கிற ஒரு கார்டு எடுக்கிறேன், அந்த கார்டில் இருக்கிற நம்பர் என்னவாக தான் இருக்கணும்? மோர் தென் 4. 4 விட லார்ஜஸ்ட் நம்பர்ஸ் 5, 6, 7, 8, 9, 10 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதோட ஸ்டாப் பண்ணல. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் அண்ட் ஈவன் நம்பர்? நான் எடுக்கிற கார்டு ஈவன் நம்பராக இருக்கிறதுக்கு என்ன சான்ஸ்? அப்போது ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட் நடந்துருது. என்னது? எ கார்டு மோர் தென் 4. நான் எடுக்கிற கார்டு மோர் தென் 4 இருக்கிறதுக்கான ஈவெண்ட் நடந்துருது. அதுக்கப்புறமா எதை சூஸ் பண்ண சொல்கிறாங்க? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இஸ் இட் இஸ் அண்ட் ஈவன் நம்பர்? ஈவன் நம்பராக இருக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ தி செகண்ட் ஈவெண்ட் இஸ் டிபெண்டிங் ஆன் ஃபஸ்ட் ஈவெண்ட். ஃபஸ்ட் ஈவெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஈவெண்ட் நடக்குது. அப்போது இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு இது என்ன ஆகும்? இந்த செகண்ட் ஈவெண்ட் இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், சரிங்களா? ஏன்னா நம்ம கார்டு எடுத்துட்டோம், அந்த கார்டில் என்ன நம்பர் இருக்கணும்? மோர் தென் 4. 4 விட பெரிய நம்பராக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் அன் ஈவன் நம்பர்? அந்த நம்பர் ஈவன் நம்பராக இருக்கணும். நம்ம எடுத்த கார்டில் இருக்கிற நம்பர் ஈவன் நம்பராக இருக்கணும்னா என்ன சான்ஸ்? அப்போது தி செகண்ட் ஈவெண்ட் இஸ் டிபெண்டிங் ஆன் ஃபஸ்ட் ஈவெண்ட். அப்போது இட் இஸ் அ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஓகே, சாம்பிள் ஸ்பேஸ் பாருங்கள். சாம்பிள் ஸ்பேஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கார்ட்ஸ். ஸோ என்எஃப்எஸ் ஈக்குவல் டு 10. ஃபஸ்ட் ஈவெண்ட் இஸ் லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ கார்டு ஆன் த நம்பர் இஸ் மோர் தென் 4. நம்ம எடுத்திருக்கிற கார்டில் என்ன நம்பர் இருக்கணும்? மோர் தென் 4. 4 விட பெரிய நம்பர்ஸ் எதெல்லாம் இங்கே? கிரேட்டர் தென் 4 இஸ் 5, 6, 7, 8, 9, 10. ஸோ ஏ வேல்யூ 5, 6, 7, 8, 9, 10. ஸோ டோட்டலி 6 பாசிபிலிட்டிஸ். என்எஃப்ஏ 6, பி ஆஃப் ஏ ஃபார்முலா என்எஃப்ஏ பை என்எஃப்எஸ் 6 by 10. ஓகே, நெக்ஸ்ட் த பிபி த ஈவெண்ட் ஆஃப் and number on the card, sorry, BB the event of an even number on the card. நம்ம எடுத்த கார்டு ஈவன் நம்பர் கார்டாக இருக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ்? ஓகே, இங்கே ஈவன் நம்பராக இருக்கிறதுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்குது? 2, 4, 6, 8, 10. ஸோ டோட்லி 5 பாசிபிலிட்டிஸ். இங்கே என்எஃப்ஏ என்எஃப்பி கண்டுபிடிக்க வேண்டாம், ஏன்னா நம்ம இங்கே கண்டிஷனல் ப்ராபிலிட்டி தான். ஓகே, இப்போது வாட் இஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ அண்ட் பி? ஏ அண்ட் பிக்கு இன்டர்செக்ஷன் வேல்யூ என்ன? ஓகே, விச் இஸ் காமன்? 6. 6 ரெண்டுலேயுமே இருக்குது. 8 ரெண்டு ஈவெண்ட்லேயுமே இருக்குது. 10 ரெண்டு ஈவெண்ட்லேயும் இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ 6, 8, 10. ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ டோட்டலி 3 values 3. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். 3 divided by என் ஆஃப் எஸ் வேல்யூ 10. மீன் அப்போது ப்ராபிலிட்டி ஆஃப் பி டிவைடட் பை ஏ. பி ஈவெண்ட் இஸ் டிபெண்டிங் ஆன் ஏ. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோ அந்த வேல்யூ கீழே வந்திருக்கணும். ஓகே, ஃபார்முலா இஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் ஏ. வாட் இஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி? 3 divided by 10 டிவைடட் பை பி ஆஃப் ஏ வேல்யூ. P of A value is 6 by 10. So 6 by 10. Denominator is a fraction, so taking reciprocal. 6 by 10 reciprocal எடுத்தீங்கன்னா 10 by 6. 10 cancel, 3 divided by 6. So P of B by A equal to 3 by 6. 1 3 is 3, 2 3 are 6. P of B divided by A equal to 1 by 2. ஸோ செகண்ட் ஈவெண்ட் இஸ் டிபெண்டிங் ஆன் ஏ. அதாவது கார்டை ட்ரா பண்ணி நான் எடுத்துட்டேன். முதல்ல என்ன ஈவெண்ட் சொல்கிறாங்க? கிரேட்டர் தென் 4 சொல்கிறாங்க. அப்போ கிரேட்டர் தென் 4 எழுதியாச்சு. பட் செகண்ட் ஈவெண்ட் என்ன சொல்கிறாங்க? ஈவன் நம்பராக எடுக்கணும்னு. அந்த கார்டு எடுத்ததுக்கப்புறமா அது இன்னொரு ஈவெண்ட் கொடுக்கறதுனால இந்த செகண்ட் ஈவெண்ட் இஸ் டிபெண்டிங் ஆன் ஃபஸ்ட் ஈவெண்ட். ஸோ வி வாண்ட் டு டூ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இந்த மாதிரி ஃபைன் பண்ணுறதுக்கு பேர் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி.